சங்கீதம் நாற்பது வசனம் ஒன்று கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கர்த்தருக்காக எப்படி காத்திருக்கணுமா திருமணம் சொல்லுங்களேன் எப்படி காத்திருக்கணும் பொறுமையா காத்துருங்க நீங்க நினைப்பீங்க வருஷங்கள் போயிடுச்சு காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு பத்து வருஷம் வேஸ்டா போயிடுச்சு எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் அலே லூயா பொறுமையா ஐயோ நான் ஜெபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல அஞ்சு வருஷமா ஜெபம் பண்றேன் ஆறு வருஷமா சிவம் பண்றேன் ஏறக்குறைய பதினான்கு பதிமூன்று வருஷம் சிறைச்சாலையிலையும் அடிமை கிடந்தான் கடந்தான் அந்த யோசேப்பு ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை அவனுடைய கண்ணீரை கேட்டார் ஒரே நாளில் என்ன உயர்வு தானியலுக்கு என்ன உயர்வு தாவியதுக்கு என்ன உயர்வு அந்த மாதிரி ஒரு மிரக்கல் உனக்கும் எனக்கு நடக்கணும் ஆமேன் நமக்கு நடக்கணும் அந்த வைராக்கியம் வேணும் நான் தானியலை போல உண்மை தேடுவேன் நான் த ஆண்டவரே நான் தாவீதை போல யோசிப்பை போல உமக்காக நான் காத்திருப்பேன் இருபது வருஷமாய் காத்திருப்பேன் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தேடுறாரு அவர்கிட்ட சேலஞ்சு பண்ணி தேடுங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யாரும் மனுஷனே வர மாட்டிருக்கான் நம்மளை தேடி யாரும் என்ன நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஒரு பர்த்டே இல்லாட்டா ஒரு ஒரு விசேஷத்த நாளாக இருந்தா கூட நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள்லாம் குறைஞ்சி போச்சு முன்னாடியெலாம் நாமளே மற்றவங்க வீட்டுக்கு போவோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஆதியாகவன் பதினெட்டு ஒன்பதில் தேவன் அந்த பதினெட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபரகாமனுடைய கூடாரத்துக்கு வர்றார் கடவுளே வர்றார் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஆண்டு வர்றார் ஆபரகாமை சந்தித்து வந்து சொல்கிறாரு சாராளை நான் ஆசீர்வதிப்பேன் தெய்வமே வந்து ஒரு தூதனல்ல தேவாதி தேவனே அவருடைய வீட்டு வாசலில் வந்து நின்று பேசுகிற ஆபிரகாமே எனக்காக நீ பொறுமையாய் காத்திருந்த நான் உனக்கு அற்புதம் செய்வேன் இவ்வளோ நாளாச்சே ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஏதோ ஒன்று ஆண்டு உனக்கு செய்ய போகிறார் அலே லூயா இவ்வளோ நாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை இவ்வளோ நாள் ஒரு முன்னேற்றம் வரலையே இவ்வளோ நாள் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே தேவன் உங்கள் வீட்டை தேடி வர மாதிரி பண்ணுங்க தேவன் உங்கள் ஜெபத்தை நீங்கள் செபம் அறையில் நிற்கும் பொழுது ஆன்று வரும்படி செபம் பண்ணுங்க